வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டுக்கோழிகளுக்கு முறைப்படி எப்படி தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் குஞ்சு பொறித்த ஏழாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒன் அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்து கண்ணில் கொடுக்கணுங்க கண்ணில் ஒரு சொட்டு ஒரு கண்ணில் ஒரு சொட்டு கொடுக்கணும் இந்த மருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு டு பத்து நாளுக்குள்ள கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகணுங்க இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ராணி நோய்க்கான தடுப்பு மருந்துங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குஞ்சு பொறித்த பதினாலாவது நாளுங்க நீங்க வாங்கிட்டு வந்தீங்கனாலும் சரி இல்ல உங்க வீட்டை பொறிச்சு குஞ்சுகளை இருந்தாலும் சரி பதினாலாவது நாள் ஐபிடி அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்து கொடுக்கணுங்க அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து நான் பின்னாடி சொல்றேன் பதினாலாவது நாள் ஐபிடி அப்படிங்கிற தடுப்பு மருந்து கொடுத்துடணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குஞ்சு பொறித்த இருபத்தி எட்டாவது நாளுங்க இப்ப நீங்க ஏழாவது நாள் பதினாலாவது நாள் அடுத்தது இருபத்தி எட்டாவது நாள் லசோட்டா அப்படிங்கிற மருந்து நம்ம கொடுக்கணும் கண் வழியா கொடுக்கணுங்க இதெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கறத உங்களுக்கு பின்னாடி விளக்கமா நான் சொல்றேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சு பொறித்த ஐம்பத்தி ஆறாவது நாளுங்க குஞ்சு பொறிச்சதுல ஐம்பத்தி ஆறாவது நாள் அதாவது நீங்க வாங்கிட்டு வந்தாலுமே சரிங்க ஐம்பத்தி ஆறாவது நாள் வந்து ஆர்டிவிக்கு அல்லது ஆர் டு பி அப்படிங்கிற மருந்து நம்ம கொடுக்கணும் இது வந்து இறக்கியில வந்து ஊசி போடணுங்க அதை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எழுபதாவது நாள் குஞ்சு பொரிச்சதுல இருந்து எழுபதாவது நாள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோழி அம்மைக்கான ஒரு தடுப்பூசி போடணுங்க அப்பதான் வந்து அம்மை நோய் வராது அடுத்தது நம்ம முட்டைக்காக வச்சிருக்கிற கோழியா இருந்தாலும் சரிங்க சேவலா இருந்தாலும் சரி மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஆர்டிபிக்கு அல்லது பி அப்படிங்கிற மருந்து நம்ம போடணுங்க இதை வந்து இறக்கியில தான் போடணும் இது எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து எப்படி நீங்க தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரிங்க சந்தையில கோழி வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க குஞ்சு வாங்கிட்டு வந்தாலும் சரி நீங்க வந்த உடனே அந்த ஏஜ்ல அதாவது அந்த வயசுக்கு என்ன ஊசி போடுறது அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கிறோமோ அந்த ஊசியை நீங்க கண்டிப்பா வந்து அப்போ அப்பதான் வந்து ராணி கட்ட அதாவது வெள்ளை கிழிச்சி நோய் நம்ம குஞ்சுகளை காப்பாற்ற முடியும் நீங்க ஆர்டூ பி அல்லது ஆர்டிபிகே ஊசி போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க கோழி குஞ்சுகளுக்கு டி வார்மிங் அதாவது குடற்புழு நீக்கம் செய்யணும் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனல்ல இருக்கு அந்த லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி செஞ்சுக்குங்க இந்த மருந்துகளையெல்லாம் சொல்லக்கூடிய தடுப்பூசிகளெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அதில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் அந்த எஃப்ஒன் ஐபிடி அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் இதுவரையில் நான் வீடியோ போடலிங்க இந்த ஒன் ஐபிடி அப்படிங்கிறது லசோட்டா எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த ரெண்டு மருந்தையும் நீங்கள் கலக்கி ஒரு கண்ணில் ஒரு சொட்டு விட்டீங்கன்னா போதும் அதுதான் மெத்தடு F1 எப்படி கொடுக்குறதா ஐபிடி எப்படி கொடுக்குறதா அப்படிங்கிறத பற்றி வீடியோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்ம சேனலில் போடுவோம் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது மூலிகைகள் மூலமாக கோழிகளுக்கு எப்படி நோய் தடுப்பு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா தடுப்பூசிகளையும் நீங்கள் தவறாமல் போட்டுருங்க, அப்பதான் நம்ம கோழிகளை கண்டிப்பாக காப்பாற்ற முடியுங்க இல்லைன்னா வந்து சிரமம் நீங்கள் எந்த தடுப்பூசி கொடுத்தாலுமே காலையில் நேரம் கூலிங்க நேரமாக கொடுங்க அப்போதான் வந்து அதனுடைய பயன்பாடு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த நோய் தடுப்பு முறைகளை பத்தி நம்ம தெரியாத நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்சிம்பலி அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும் வணக்கம் நண்பர்களே இதே போன்றதொரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி